வணக்கம் அண்ட் வெல்கம் டு மங்கேரர் சுபை. நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கந்தரப்பம். இது ஒரு செட்டிநாட்டு பலகாரம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெளியில் கொஞ்சம் முறுமுறுப்பாக இருக்கும், உள்ளுக்குள்ளே நல்லா மெத்து மெத்துன்னு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். முதல்ல நம்ம அரிசியை அளந்து எடுத்துக்கணும், பச்சரிசி எடுக்கணும். இந்த உலக்கில் தான் நான் இன்றைக்கி அளந்து எடுத்துக்கிறேன். இதில் நல்லா குவிய அரிசியை அளந்து எடுத்துக்கணும், அதாவது மேலே வந்து நல்லா கோபுரம் மாதிரி வர்ற மாதிரி அளந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தை வச்சு இந்த மாதிரி சமப்படுத்திக்கணும். இதை தலை தட்டுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தலை தட்டினதுக்கப்புறமா உளுந்தால் கோபுரம் கட்டணும். இதுதான் கரெக்டான அளவு இந்த பலகாரத்துக்கு. இப்போ இதை பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதை ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும். இதில் அரை டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இந்த பலகாரத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வெந்தயம் சேர்க்கணும். வெந்தயம் சேர்த்தா தான் அதோடய டேஸ்டே நல்லாயிருக்கும். இது ரெண்டுலேருந்து நாலு மணி நேரம் ஊறணும், மினிமம் ரெண்டு மணி நேரமாச்சும் ஊறணும். அடுத்து வெள்ளைப்பாகு காய்ச்சிக்கணும். எந்த உலக்கில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே உலக்கில் வெள்ளத்தை பொடிச்சிட்டு நம்ம அளந்து எடுத்துக்கணும். கால் கப்புக்கும் அதில் கம்மியாக தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கணும். இப்போ இதை நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சணும். கம்பிப்பதம் எதுவுமே கிடையாது, அதில் இருக்கிற மண்ணை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி காய்ச்சி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ அரிசி வந்து ரெண்டரை மணி நேரம் ஊறியிருக்கு, அரிசி நல்லாவே ஊறியிருக்கு. இதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைக்கணும். அரைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ஸ்பூன் கணக்கில் தான் தண்ணி சேர்த்துக்கணும், ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம வெள்ளத்தில் ஏற்கனவே பாகு காய்ச்சி வச்சுருக்கோம், அதை சேர்க்கும் போது ரொம்ப தண்ணியாக போயிடும். இப்போ ஒன்று ரெண்டாக அரைப்பட்டிருக்கு. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ரொம்ப மைய அரைப்படலை, ஓரளவு தான் அரைப்பட்டிருக்கு. இப்போ இதில் நம்ம தேங்காய் சேர்க்கணும். தேங்காய் பூ துருவினது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். இதையும் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம், தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா திக்காக நம்மளுக்கு பேஸ்ட்டாக கிடச்சிருக்கு. இப்போ இதில் நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளம், அதை சேர்க்கணும். முழுசையும் சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும், ஏன்னா தண்ணியாக போயிடும். மீதத்தை வச்சிடலாம். இப்போ இதை திரும்ப நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு இருக்கணும், தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் தான் உங்களுக்கு அப்பம் சூப்பராக வரும். இப்போ இதில் ஏலக்காய் தூளும் உப்பும் சேர்த்துக்கணும். ஒரு டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள், ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு. உப்பு அதிகமாக சேர்த்துறாதீங்க, சும்மா ஒரு பிஞ்சு போல் சேர்த்தா போதும். இப்போ இதையும் சேர்த்துட்டு திரும்ப ஒரு முறை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, இந்த அளவு தான் இருக்கணும் மாவு, அப்படின்னா தான் உங்களுக்கு அப்பம் நல்லா வரும். இப்போ எண்ணெய் சூடாக இருக்கு, அப்பத்தை ஊற்றி எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை மாற்றிடுங்க. அப்போனா தான் நீங்கள் ஊற்றினவுன்னே கருகாமல் இருக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஊற்றுனீங்கன்னா டக்குன்னு அப்பம் கருகி போயிடும். அதே போல் அப்பம் ஊற்றினவுன்னே தானாக மேலே எழும்பி வரணும், அடியில் ஒட்டி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குமிழி மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இந்த மாதிரி கீழே ஒட்டுச்சுன்னா கரண்டி வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் ஊற்றும் போது அடியில் ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. இப்போ நான் அடுத்து அப்பம் ஊற்றும் போது காமிக்கிறேன், தானாகவே மேலே எழும்பி வரும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ மாவை ஊற்றியாச்சு. எண்ணெய் இந்த மாதிரி கரண்டி வச்சு மேலே வந்து ஊற்றிட்டே இருந்தீங்கன்னா டக்குன்னு அது மேலே எழும்பிடும். நம்ம அடியில் விட்டு தூக்கி விடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ தானாக வந்துருச்சா? இந்த மாதிரி வந்துருச்சுன்னா அடியில் வந்து உங்களுக்கு குமிழி மாதிரி வராது, ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வெந்திருக்கும். நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், இது வந்து அடியில் ஒட்டினது, அதனால் குமிழி மாதிரி வந்திருக்கு. இது ஊற்றினோன்னே தானாகவே திரும்பிடுச்சு, அதனால் இது கரெக்டாக வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான கந்தரப்பம் தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.